இப்போ திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியலை தான் சீமான் பண்ணிட்டு வர்றாரு அப்போ அதிமுக திராவிட கட்சி இல்லையான்ற ஒரு கேள்வி வரும்ல அதிமுக ஒரு மிதவாத கட்சி திமுக என்பது ஒரு தீவிரவாத கட்சி அவர்கிட்ட ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது தெரியுது என்னன்னா அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டணும் இன்னொரு இடத்துக்கு நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாங்க அப்படிங்கிற போது அது பாஜகவை இருக்கிற பொழுது பாஜகவுக்கு எதிராகவுமே அவர் நிச்சயமாக நடக்கும் அரசியல் களத்திற்கு தமிழகத்தில் வருகிற எல்லோருமே இந்த சினிமா பிரபலம் என்பதால் மட்டுமே நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்பது ஒரு தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் இருபத்தைந்து முதல் ஐம்பது சதமாதி தள்ளுபடி வைர நகைகளுக்கு கேரட் கொண்டிருக்கு ரூபாய் பத்தாயிரம் தள்ளுபடி ரோத்தீஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் இவர் வந்து சினிமா பிரபலம் இது ஒரு மாயை ஆனால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான உரை இந்த தியேட்டர் மூலமாக சந்தித்து நம்முடைய கொடியை கொள்ளையை சின்னத்தை கொண்டு போய் இந்த விஜய் அவர்களை விடவும் செல்வாக்கான நடிகர் திலகம் தொடங்கி நாம வரலாறு பார்த்துட்டு வர்றோம்

ஜாதியை பார்த்து நான் வேட்பாளரை போட மாட்டேன்னு சொன்ன சீமான் இப்போ அதே மாதிரி தான் பார்த்து தான் வேட்பாளர் போட்டிருக்காரு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சீமான் கடந்து வருவார் இல்லை இல்லை அதாவது அரசியலில் ஃப்ளெக்சபிள் நெளிவு சுழிவு வேணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது இவர் தமிழ் தேசியம் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து இந்த இளைஞர்களை ஈர்த்து கொண்டு போகணும்னார் ஒரு சதவீதத்திலிருந்து கிட்ட கிட்டத்தட்ட இன்றைக்கி எட்டரை சதவீதம் எட்டி முக்கால் சதவீதம் வாங்கி மாநில கட்சியாக அங்கீகரி அங்கீகாரம் பெற்றுட்டார் இப்போ இனியும் இவர் இதே பாணியில் போயிட்டு இருந்தாருன்னா பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் கூட அடுத்தடுத்த தேர்தலில் வாங்கலாம் இவரை நம்பி வந்திருக்கிற இளைஞர் கூட்டம் என்பது வீணாகி போயிடும் அப்போ ஏதாவது ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொழுது பேரைஞர் அண்ணா சொன்னார் நம்ம சமுதாய இயக்கமாக திராவிட கழகம் மாதிரியே நடத்திட்டு போனோம்னா நம்ம கோரிக்கைகள் கோரிக்கைகளாகவே இருக்கும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் இடத்திற்கு நாம் வந்தால் தான் மக்களுக்கானதை பண்ண தான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கட்சியாக பரிமளிக்கும் அப்படின்னு சொல்லி வந்தார் வந்தும் கூட ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் நிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தான் நாற்பத்தி தொடங்கி ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தலையே எதிர்கொள்கிறார் ஒரு பதினஞ்சு இடம் ஐம்பது எடம் அறுபத்தி ஆட்சிக்கு வந்துடுறாங்க ஸோ இப்போ சீமான் தமிழ் தேசியம் என்பதை மட்டுமே முன்னிறுத்தி போவாரேயானால் ஏன்னா இவர் சமுதாய இயக்கமாக இருக்கல திராவிட கழக மாதிரி சமுதாய இயக்கமாக இல்லை ஒரு அரசியல் கட்சியாக வருகிற பொழுது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அங்கே மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்போ அதற்கான வாய்ப்பு எங்கே வரும் இந்த மாதிரியான போக்கு சரி வெற்றிக்கான வாய்ப்பு அல்லது கூடுதல் சதவீதம் பெறுவதற்கு சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் போடணும் அவருடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஆட்சி இந்த ஆட்சிக்கு மாற்றாக ஒரு ஆட்சி அப்போ நல்ல ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்ன வழி அதிகமாக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்றால் இன்றைக்கு களத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இரண்டு அரசியல் கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்தால்தான் எந்த கட்சி ஆனாலும் சரி தேசிய கட்சி ஆனாலும் தமிழகத்தில் இருக்கிற மாநில கட்சிகள் ஆனாலும் அவர்களோடு சேர்ந்தாதான் ஒரு நாலஞ்சு எம்பி ஒரு பத்து இருபது எம்எல்ஏ கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தேமுதிக விஜயகாந்த் ஒரு இடம் தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பதினாறு பதினெட்டு தொகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் ஒரு லட்சம் ஒன்னே லட்சம் ஒரு லட்சம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வரைக்குமே வாங்கியிருந்தார் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தினார் நாலு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரைக்கும் ஆனால் ரிசல்ட் என்ன ஒரே ஒருத்தர் தான் அவர் வெற்றி பெற முடிஞ்சது தனித்து போட்டிக்கிட்ட போது இவர்களோடு சேர்ந்த உடனே எதிர்கட்சி அந்தஸ்து வரைக்குமே வந்துருச்சு அந்த பார்வை திரு சீமானுக்கும் வந்திருக்கும்னு நான் கருதுறேன் அதனால தான் அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வரணும் அரசுக்கு எதிராக அதிமுக போராடினால் நாங்கள் ஆதரவாக மாற்றம் ஒரு மன மாற்றம் வந்திருக்கிறது நான் பார்க்குறேன் ஆனால் தொடர்ந்து திராவிட கட்சிக்கும் திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல தான் சீமான் பண்ணிட்டு வராரு அப்போ அதிமுக திராவிட கட்சி இல்லையான்னு ஒரு கேள்வி வரும்ல இப்போ அதே ஒரு பாலிடிக்ஸ் பாஜக எங்க மாட்டுச்சோ அதே பாலிடிக்ஸ்ல வந்து சீமானம் அதாவது இந்த குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளர் இந்த குற்ற செயல்களை பாக்குறோம் திமுக அதிகமாக குற்றம் செஞ்சுருக்கா அதிமுக அதிகமாக குற்றம் செஞ்சுருக்கா யார் மீது விமர்சனங்கள் அதிகமாக இருக்கிறது ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கிடக்கிறார் அந்த ஆட்சியை மாற்றுவதற்கு அதிமுக வருகிறது அதிமுக ஒரு மிதவாத கட்சி திமுக என்பது ஒரு தீவிரவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி அவருடைய தராசில போயிட்டு பார்க்கும்போது போது விட அதிமுக பெட்டர் அப்படின்னு கருதுனாருன்னா அவர் உடன்பாடு வைக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி தம்பி விஜய் நடிகர் விஜய் அவர்களோடையும் அப்படி வந்து அதிமுக விஜய் வர்றது ஒரு பெரிய போர்ஸா வருது நீட் பத்தின விஷயங்களையும் பேசியிருக்காரு மத்திய அரசா ஒன்றிய அரசு நிச்சயம் திடீர்னு விஜய்க்கு இந்த ஒரு மனமாற்றம் வர்றதுக்கான காரணம் என்ன இல்ல தமிழ்நாடோட அரசியல் போக்க கூட சேர்ந்து மூவ் ஆயிடலாம் என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் வந்துட்டாரு நம்ம இருக்கலாம் இல்ல அவர்கிட்ட ஒரு தெளிவு இல்ல அப்படிங்கிறது தெரியுது என்னன்னா அரசுக்கு எதிராக களமாடணும் அப்படிங்கிற போது அந்த கலாச்சார விஷயத்திலேயே நான் அரசு மேலெல்லாம் குற்றம் சாட்ட மாட்டேன் அப்படின்னு கடந்து போகிறார் போறாரு ஒரு பிரதான அரசியல் கட்சிக்கு எதிராக நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு என்ன வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்ப ஆமா அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவனுடைய தவறுகளை சுட்டி காட்டணும் இன்னொரு இடத்துக்கு நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாங்க அப்படிங்கிற போது அது பாஜக இருக்கிற பொழுது பாஜகவுக்கு எதிராகவுமே அவர் நிச்சயமா பண்ணணும் ஆனால் பிரதான இலக்கு என்பது ஆட்சியை அகற்றி வரணும் அப்படிங்கிற போது ஆட்சிக்கு எதிரான ஆட்சியினுடைய செயல்பாடுகள் ஆட்சியினுடைய தவறுகள் இதை தாண்டி மக்களுக்காக களத்துக்கு வரணும் மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்திற்கு வரணும் அவர்களுக்காக நின்று நீங்கள் களமாடணும் போராடணும் வெறும் மாணவர்களை மட்டுமே அழைத்து அவங்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்கறது மட்டுமே அரசியல் ஆகிடாது கீழே கட்டமைப்பை இன்னும் வலிமையாக உருவாக்கணும் அப்போ தான் அது முடியும் ஏன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை வலுவான கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட அந்த ஒரு பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட ஒரு ஒன்றரை லட்சம் குக்கிராமங்கள் கிளைகள் இருக்குது அங்கே பூராமையாக வச்சுருக்காங்க ஒரு இருபது முப்பது வீடு இருந்ததுன்னு அங்கே திமுக கூடிய அண்ணா திமுக கூடிய தான் பறக்கும் அங்கெல்லாம் கோணம் அமைப்புகளை கட்டமைச்சு உருவாக்கினாதான் அவங்க தான் வாக்காளர்களை கொண்டு வருவாங்க வெறும் ரசிகர் கூட்டமோ அந்த ரசிகர்களை ரசிகரினுடைய பெற்றோர்கள் கூட ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு அரசியல் பாரம்பரியமா அரசியல் அரசியல் ஒரு ஆமா இன்றைக்கு இந்த பதினெட்டு வயது கடந்த மாணவர்கள் மாணவர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் இவருடைய ரசிகர்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் இதை தாண்டி ஒரு இருபது முப்பது சதவீதம் பொதுமக்கள் இருக்காங்களா டிசைடிங் அவங்க தான் வருவாங்க அரசியல் கட்சிகளை தாண்டி அவர்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்காக இவருடைய செயல்பாடு களத்துல இறங்கி இவர் போராடினால்தான் ஒரு பெரிய சக்தியாக உருவானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம் கணிசமா கொடுக்குமே தவிர

அதுதான் சொல்கிறேன் அரசியல் கழத்திற்கு தமிழகத்தில் வருகிற எல்லோருமே இந்த சினிமா பிரபலம் என்பதால் மட்டுமே நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம் என்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று தேர்தல் வரைக்கும் திமுகனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார் அரசியலில் இரண்டரை கலந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கொள்கைகளை மக்கள் மத்தியில அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அவர் உதயசூரியன்னு பொட்டா வச்சிருப்பாரு உதயசூரியன்னு பேர் வச்சுக்குவார் கருப்பு சிவப்பு கொடிகள் இருக்கும் பிறையா அண்ணா வந்து ஒரு ரெண்டு முறை அண்ணா அவர்களை சந்திச்சு மூத்த தலைவர்கள் சம்பத்து உட்பட பலரும் இவர் வந்து சினிமா பிரபலம் இது ஒரு மாயை நீங்க அரசியல் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது கொடுக்க கூடாதுன்னு சொன்னபோது அண்ணா சொன்னாரு நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை கூட்டம் அதிகபட்சம் பத்து கூட்டம் போவீங்களா ஒரு கூட்டத்துக்கு ஆயிரம் பேர்ல பத்தாயிரம் பேரை சந்திப்பீங்களா ஆனால் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானவரை இந்த தேட்டர் மூலமாக சந்தித்து நம்முடைய கொடியை கொள்கையை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறார் எம்ஜிஆரை கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டு அவருக்கு ஒரு சிறு துளி கூட பாதிப்பு இல்லை ஆனால் திமுக அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் உணர்ந்துங்கன்னார் அவர் முழுமையாக உணர்ந்ததுனால தான் கடைசி வரைக்கும் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரிய நபராக படித்தார் எம்ஜிஆர் வச்சுருந்தார் நீங்கள் படிச்சிருக்கலாம் பல பகுதிகளில் அண்ணாவை பார்த்து காரை மறிச்சிட்டு இங்கே எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவில்பட்டிலையும் இந்த பக்கம் மதுராந்த பக்கத்துலேயும் நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா ஆமாம் ஆமாம் எம்ஜிஆர் கட்சியா இப்போ அளவுக்கு கட்சியில் அவர் ஆழமாக இருந்து அதனால தான் எழுபத்தி ரெண்டில் கட்சி தொடங்குகிற உடனே ஒரு எழுச்சி தன்னெழுச்சியாக பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் என்பது இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்சிச்சு கட்சி தொடங்கிய ஆறு மாதம் நடிகர் ஆமாம் ஒரு நடிகர் புதிய சின்னம் புதிய வேட்பாளர் களத்தில் நிற்கிறது யாரு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் பிரதமராக இருக்கிறார் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய காங்கிரஸ் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்குள்ளவர் இந்த மூணு பேரும் அரசியல் சக்திகளையும் புதிய சின்னம் புதிய வேட்பாளர் இருபத்தி நாலு தான் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க வாக்குப்பதிவுக்கு பதினெட்டு நாள்ல தான் சின்ன சின்னம் பதினெட்டு நாட்கள்ல அந்த ரிட்டல சின்னம் புதிய சின்னம்

அப்படிப்பட்ட வேட்பாளரையும் புதிய சின்னத்தையும் வச்சு ஒன்றரை லட்சம் வாக்குகத்தின் வித்தியாசத்துல மொத்தம் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் வாக்கு பதிவாகுது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வாக்கு இவர் வாங்குறார் நீங்க ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஓட்டு கம்மியா இருந்தா திமுக டெபாசிட் போயிருக்கும் இந்திரா காங்கிரசுக்கு டெபாசிட் போயிடுச்சு அந்த தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி என்எஸ் வி சித்தன் இரண்டாவது இடம் ஸ்தாபன காங்கிரஸ் இது மூன்றாவது இடத்துக்கு ஆட்சி கட்சி திமுக தள்ளப்பட்டது அப்படி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றவர் அப்படி அரசியல் களத்தில் எழுபத்தி நாலில் புதுச்சேரி ஆட்சி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலில் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதியா மிகப்பெரிய ராஜதந்திரே அரசியல் சாணக்கியன் என்று பொது வெளியில் பேசப்பட்டவர் மூணு முறை அந்த தொடர் வெற்றியை அவர் தோல்வியை தழுவ வைத்தவர் அத்தனை பெரிய செல்வாக்கு என்பது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவும் கட்சி கட்டமைப்பு தான் அதற்கு பிறகு பார்ப்போம் நடிகர் தலகம் வந்தார் டி ராஜேந்தர் வந்தார் பாக்கியராஜ் பாக்கியராஜ் அவர்கள் வந்தாங்க சரத்குமார் வந்தார் விஜயகாந்த் வந்தார் ரஜினி வரேனாரு ஒதுங்கிட்டார் கமல் வந்தார் மையம்னு தூக்கிட்டு யாராலும் வெற்றி பெற முடியவில்லை திரு விஜய் அவர்களை விடவும் செல்வாக்கான நடிகர் திலகம் தொடங்கி நாம வரலாறு பார்த்துட்டு வர்றோம் எனவே இந்த நடிகர் என்கிற பிரபலம் மட்டுமே முடியாது மக்களுக்காக நீங்க வரணும் அவர் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்படத்திலையும் சரி பொது சரி மக்களுக்கானவராக இருந்தார் அவர் மீது மக்கள் நம்பிக்கை இருந்தது நீங்கள் வெளியில் வந்த உடனே திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்லி பிரச்சாரம் பண்ண உடனே பிறந்தலைவர் காமராஜர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஐயா நீங்கள் இந்த அஞ்சு வருஷமா அந்த அரசுக்கு எதிராக எவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னீங்க மக்கள் நம்பலாம் ஆனா எம்ஜிஆர் சொன்னோன்னு நம்பிட்டாங்க ஆமாப்பா மக்கள் அவர் மேலும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க இன்னொன்னு அவர் அங்கிருந்து வந்தவர் உள்ள இருந்து வந்ததுனால அவர் சொல்றது உண்மையா இருக்குன்னு நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதனால அவருடைய அந்த செல்வாக்கு என்பதை நம்ம ஏசி சண்முகம் கல்லூரியில அவருடைய சிலை திறப்பு பொறுத்த எம்ஜிஆர் சிலை திறந்த போது ரஜினி சொன்னார்ல அவர் ஒரு மகான் எம்ஜிஆரை பொறுத்தளவுல அவருக்கு இணையா யாரும் வர முடியாதுன்னு அதுதான் யதார்த்தம் விஜய அதை உணர்ந்து